Hello everyone, welcome back to our channel. Today we are going to see Tamil Ilakkanam. Tamil Ilakkanam la nam innikku enna topic paaka porona pa. Pa angrada neenga kelvi pettirupinga adu enna abdingiradhiyum and pathina adoda classification vagaigal irukkingla adu evlo type la classify aagudengiradhiyum nam innikku paaka poranga. Let's move on to the topic. First pathina pa endral enna abdingiradhu paakalanga. Pa enbadhu paattu paadal seiyul aagiyavatrai ஒப்பிட்டு அவற்றின் வேறுபாட்டு நுட்பங்களை உணர்த்துவது ஆகும். பார்த்தீங்கன்னா பேசிக்கா பாட்டு இல்ல பாடல் இல்ல செய்யுள் எதா இருந்தாலுங்க அதுக்கு பேஸா பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும்னா பா வகைகளை பேஸ் பண்ணி தான் அதோட வேர்ட்ஸ் எல்லாத்தையும் எழுதியிருப்பாங்க அமைச்சிருப்பாங்க. அப்பதான் வந்து என்ன ஆகும்னா அந்த வேர்ட்ஸ் கரெக்டா அமைஞ்சிருக்கும். அப்பதான் நம்மளுக்கு மீனிங்ஃபுல்லாகவும் நம்மளுக்கு கிடைக்குங்க. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா திருக்குறள் எடுத்துக்கோங்க. திருக்குறள்லையும் பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற வேர்ட்ஸ் எல்லாமே எப்படி இருக்கும்னா பா வகையை பேஸ் பண்ணி தான் இருக்குங்க. ஓகேங்களா? அப்பதான் வந்து நம்மளால ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கவும் முடியும். அண்டு நம்மளோட அதில் இருக்கிற வேர்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கரெக்டாகவும் இருக்கும், எளிமையாகவும் இருக்கும். உங்களுக்கு ஈஸியாக எல்லாருமே குழந்தைகளேருந்து பெரியவங்க வரைக்கும் புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கிற மாதிரி இருக்குங்க. அதுக்கு தான் பா வகையை யூஸ் பண்ணி எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, பாட்டு பாடல் செய்யுள் இதெல்லாம் எழுதுறாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இப்போ என்ன பார்க்க போறோம்னா பாவோட வகைகள் பார்க்க போறோங்க. அது எவ்வளோ டைப்ல கிளாசிஃபை ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோங்க. ஓகேங்களா? பா எத்தனை வகைகளாக பிரிக்கிறாங்க அப்படின்னா நான்கு வகையாக பிரிச்சிருக்காங்க. பா நான்கு வகைப்படும். அவை ஃபர்ஸ்ட் ஒன் வெண்பா, செகண்ட் ஒன் ஆசிரியர்பா, தேர்ட் ஒன் கலிப்பா, அண்ட் ஃபோர்த் அண்ட் ஃபைனல் ஒன் என்னதுன்னா வஞ்சிப்பா. இந்த ஃபோர் டைப்பில் தான் பாவகைகள் பிரிச்சிருக்காங்க. ஓகேங்களா? நம்ம ஒவ்வொன்றா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எக்ஸ்பிளனேஷனோட பார்க்கலாங்க. இன்னைக்கு நம்ம வந்து வெண்பா அப்படிங்கிறது என்ன, அதோட சப் டிவிஷன்ஸ்லாம் என்னங்கிறது மட்டும் இன்னைக்கு பார்க்கலாங்க. வெண்பா வெண்பா என்பது மரபு செய்யுள் வகைகளுள் ஒன்றாகும். நெக்ஸ்ட் பாயிண்ட், தமிழில் மரபு பாக்கள் ஒலிப்பியல் அடிப்படையில்
அடி சீர் அசை முதலியவற்றை கொண்டு வகை பிரிக்கப்பட்டுள்ளது. நெக்ஸ்ட் பாயிண்ட், அவற்றுள் வெண்பா என்னும் வகையில் ஒவ்வொரு பாடலும் இரண்டு முதல் பனிரெண்டு வரை கொண்டிருக்கும். அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வெண்பா என்பது மரபு செய்யுள் வகைகளுள் ஒன்றாகும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வெண்பா பேஸ் பண்ணி செய்யுள் எழுதியிருப்பாங்க, பட் நம்மளுக்கு கரெக்டாக நம்மளால் புரிஞ்சிக்க முடியாது. அதாவது புரிஞ்சிக்க முடியாது மீன்ஸ் மீனிங்கை புரிஞ்சிக்க முடியாதுன்ட்டு இல்லைங்க, அது வந்து வெண்பா பேஸ் பண்ணி தான் எழுதியிருக்காங்கங்கிறத அது வந்து குறிப்பிட்ட ஆசிரியர்கள் மட்டும்தான் புரிஞ்சிக்க முடியும். பாமர மக்களெல்லாம் வந்து புரிஞ்சிக்க முடியாது, ஏன்னா அவங்களுக்கெல்லாம் இலக்கணமெல்லாம் தெரியாது இல்லைங்களா. அதனால் எளிதில் யாருனாலையும் அறிஞ்சிக்க முடியாத ஒரு செய்யுள் அமைக்கிறது தான் வெண்பா அப்படிங்கிறாங்க. வெண்பா பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய செய்யுள் ஓகேங்களா. தமிழில் மரபுப்பாக்கள் ஒலிப்பியல் அடிப்படையில் அடி சீர் அசை முதலியவற்றை கொண்டு வகை பிரிக்கப்பட்டுள்ளது. பார்த்தீங்கன்னா ஒரு செய்யுள் வந்து எப்படி இருக்கும்னா, அடி சீர் அசை இதை பேஸ் பண்ணி தான் வந்து அந்த செய்யுள் வந்து எந்த பாக்களை சார்ந்து இருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இல்லைங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா திருக்குறள் பார்த்தீங்கன்னா ரெண்டு அடி தான் இருக்குது, அந்த மாதிரி அது என்ன சீர் என்ன அசை அதை பேஸ் பண்ணியே அது வந்து என்னப்பா வெண்பாவா ஆசிரியர்ப்பாவா கலிப்பாவா வஞ்சிப்பாவான்ட்டு நம்மளால் ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க ஓகேங்களா. அவற்றுள் வெண்பா என்னும் வகையில் ஒவ்வொரு பாடலும் இரண்டு முதல் பனிரெண்டு வரை கொண்டிருக்கும். இது பேசிக்காகவே பார்த்தீங்கன்னா ரெண்டு லைனில் தான் ஸ்டார்ட் பண்ணுங்கள், பன்னிரெண்டு லைன் வரைக்கும் இந்த பாடல்கள் இருக்கும். வெண்பா பேஸ் பண்ணி எழுதக்கூடிய பாடல்கள் எப்படி இருக்குன்னா ரெண்டு லைன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி பன்னிரெண்டு லைனுக்குள்ளே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. நெக்ஸ்ட் இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா வெண்பாவோட வகைகள் பார்க்கலாங்க. வெண்பா பார்த்தீங்கன்னா ஆறு வகையாக பிரிச்சிருக்காங்க ஓகேங்களா. வெண்பா ஆறு வகைப்படும். அவை ஃபஸ்ட் ஒன் குறள் வெண்பா, செகண்ட் ஒன் நேரிசை வெண்பா, தேர்ட் ஒன் இன்னிசை வெண்பா, ஃபோர்த் ஒன் பற்றோடை வெண்பா, ஃபிஃப்த் ஒன் நேரிசை சிந்தியல் வெண்பா. அண்ட் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் பாயிண்ட் என்னதுன்னா இன்னிசை
சிந்தியல், வெண்பா. குரல் வெண்பா, நேரிசை வெண்பா, இன்னிசை வெண்பா, பற்றோடை வெண்பா, நேரிசை சிந்தியல் வெண்பா, இன்னிசை சிந்தியல் வெண்பா. இந்த ஆறு டைப்பில் வெண்பா பிரிச்சிருக்காங்க. ஓகேங்களா? தட்ஸ் எண்ட் ஆஃப் தி லெசன் டுடே. நம்ம இன்றைக்கி என்ன பார்த்துருக்கோம்னா தமிழ் இலக்கணம் பார்த்துருக்கோங்க. அதில் என்ன டாபிக் பார்த்திங்கன்னா பா அப்படிங்கிற ஒரு இலக்கணம் பார்த்துருக்கோம். அதில் பா என்றால் என்ன, பா பார்த்திங்கன்னா எத்தனை வகைகளாக பிரிச்சிருக்காங்க, அதோட டைப்ஸில் பார்த்திங்கன்னா வெண்பா, ஆசிரியர்பா, கழிப்பா, வஞ்சிப்பா, இந்த நாலு டைப்பில் பிரிஞ்சிருக்கு. அதில் ஃபர்ஸ்ட் ஒன் வெண்பாங்கிறது என்ன, அதோட சப் டிவிஷன் அது என்னென்ன அப்படிங்கிறது நம்ம இன்றைக்கி பார்த்துருக்கோங்க. நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம ஆசிரியர்பா, கழிப்பா, வஞ்சிப்பா அதோட மீனிங் அண்ட் அதோட சப் டிவிஷன்ஸ் எல்லாம் நம்ம பார்க்கலாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேங்க, பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மீட் இன் த நெக்ஸ்ட் கிளாஸ்.